Hi hello welcome to Anailam அடிப்படை கணித விதிகளான கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் கணக்குகளை வந்து அதன் தானத்துக்கு முன்னால் வரக்கூடிய அடையாளங்களான நேர் அடையாளம் மறை அடையாளத்தை கருத்தில் கொண்டு எவ்வாறு இந்த கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் கணக்குகளை செய்கிறதுன்றதை உங்களுக்கு உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் ஒரு தானத்துக்கு முன்னால் எந்த ஒரு அடையாளமும் இடப்படையில்டா அந்தது தானம் வந்து நேர் எண்ணாக கருதப்படும் அதாவது நேர் அடையாளமிடப்பட்ட எண்ணாக கருதப்படும் மறை அடையாளமிடப்பட்ட எண் இவ்வாறு குறிப்பிடப்படும் இப்ப சாதாரணமான கணக்குல வந்து இந்த தானங்களுக்கு முன்னால எந்த ஒரு அடையாளங்களும் இல்லை அப்ப இதுக்கு இது வந்து நாங்க நேர் அடையாளம் கொண்ட எண்களைண்டு நாங்க கருத்துல கொள்ளலாம் இப்ப இதை வந்து அப்படி செய்திருக்கிறோன்னா சாதாரணமா கூட்டல் கழுத்த பெருக்கல் பிரித்தல் கணக்க செய்திருக்கிறோம் இப்ப இப்படி ஒரு கணக்கு தரேக்குள்ள அஞ்சுக்கு முன்னால நேர் அடையாளம்ண்டு எங்களை கருத்துல கொள்ளலாம் அதே மாதிரி ரெண்டுக்கு முன்னால மறை எண் மறை அடையாளம் போட்டிருக்கு ഇവർ അടയാളങ്ങൾ വേറെ അടയാളങ്ങൾ വാർത கணக்கில் செய்யறதுக்கு ஒரு விதிமுறை மாதிரி உண்டு இருக்குது அதை என்னென்று பார்ப்போம் வாங்க இப்போ சக அடையாளம் கொண்ட ஒரு தானத்தையும் சக அடையாளம் கொண்ட ஒரு தானத்தையும் கூட்டும் பொழுது அந்த தானங்கள் இரண்டும் கூட்டுப்படும் அதே நேரத்தில் கூட்டல் அடையாளமும் தான் அதில் வரும் அதே மாதிரி மர அடையாளம் கொண்ட ஒரு தானத்தையும் மர அடையாளம் கொண்ட ஒரு தானத்தையும் கூட்டும் பொழுது இரண்டு தானங்களும் கூட்டுப்படும் அடையாளம் மறை அடையாளம் பிரயோகிக்கப்படும் இலஹுவா சொல்லோணுமெண்டா ஒரே அடையாளங்களை கொண்ட தானங்கள் ரெண்டும் கூட்டுப்படும் அவற்றின் அடையாளங்கள்லாம் பிரயோகிக்கப்படும் இப்போ பாருங்க சக மூண்டையும் சக மூண்டையும் கூட்டும் பொழுது ஆறு வரும் அதாவது சக ஆறு வரும் சய இரண்டையும் சய நாலையும் கூட்டும் பொழுது அடையாளங்கள் இரண்டும் ஒன்றபடியாக ரெண்டு தானமும் கூட்டுப்படுது அதன் அடையாளமான மர அடையாளம் பிறவிக்கப்படுது இப்போ இதில் வந்து நேர் அடையாளத்தையும் மர அடையாளத்தையும் கொண்ட ஒரு தானத்தை கூட்டைக்குள்ள இரண்டும் என்ன செய்துண்டா வெவ்வேறு அடையாளங்கள் என்றதால் கழிபடும் ஆனால் எந்த தானம் பெரிய தானமோ அந்த தானத்துக்கு முன்னால் என்ன அடையாளம் இருக்கோ அந்த அடையாளம் உபயோகிக்கப்படும் இப்போ பாருங்கள் சய மூண்டையும் சக நாளையும் கூட்டும் பொழுது சக ஒன்று வருது அது ஏனென்றால் ரெண்டும் களிபடும் ஒவ்வொரு அடையாளங்கள் என்றதால் தானங்கள் இரண்டும் கழிப்படுது ஆனால் எந்த தானம் பெரிய தானமோ அந்த தானத்தின் அடையாளம் முன்னால் இடப்படும் இப்போ சய நாலு சக சக மூண்டு இன்றைக்கிள்ள நாலில் இருந்து மூண்டு கழிப்படுது ஆனால் இதில் வந்து பெரிய தானம் நாலு என்றதால் அதுக்கு முன்னால் இருக்கிற அடையாளமான மறை அடையாளம் பிரி வைக்கப்படுகிறது அது சய ஒன்று விட வருகுது இதே போல தான் பெருக்கல் கணக்குகள் செய்யக்குள்ளையும் சக சகவையும் பெருக்கேற்க சகவரும் சயவையும் சயவையும் பெருக்கேக்குள்ள சகவரும் அதாவது ஒ ஒரே அடையாளங்களை பெருக்கேக்குள்ள சக வருது இப்போ சஹ ரெண்டு சஹரெண்டு பெருக்கேக்க சக நாலு அதே மாதிரி வெவ்வேறு அடையாளங்களை பெருக்கேக்குள்ள சயவருது அதாவது எப்படி ஏன்டா சக தர சய சயவிட வரும் சய தர சக சய வரும் விட அதுக்கு உதாரணத்தை பாருங்கள் சக ரெண்டை சய ரெண்டால பெருக்கேற்க சய நாலண்டு வருது இதே ரூல்ஸ் தான் பிரித்தலுக்கும் உபயோகிக்கப்படுது இப்போ இப்போ இது இதோட நான் கொஞ்சம் எக்ஸாம்பிள் கொஷின்ஸ்கள் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன் அப்படின்ட்டு பாருங்கள் மூண்டையும் நாலையும் கூட்டினா ஏழு சக ஏழு என்ற சக மூண்டு சக நாலுன்றபடியாக விட வந்து சக ஏழு ஓகே அதே மாதிரி சக மூண்டையும் சக நாளையும் கூட்டைக்குள்ள இப்போ பாருங்க வேறு வேறு அடையாளங்கள் அப்போ என்ன ஆகுமெண்டா போகுது நாளில் இருந்து மூண்டு களிபடுது ஒண்டண்டு வருது இப்போ நாங்கள் அடையாளம் வந்து எப்படி பார்க்குறோண்டா எந்த தானம் பெரிய தானமோ அதுக்கு முன்னால் உள்ள அடையாளம் தான் இடப்படும் பாருங்க இதுக்கு பெரிய நாலு அப்போ அதுக்கு முன்னால் உள்ள இது சஹ அப்போ விட வந்து சக ஒண்டு என்று வரப்போகுது இப்போ அதே மாதிரி இன்னும் ஒரு உதாரணம் சஹ ஆறு சய ச நாலு இப்ப ஆறையும் சய நாளையும் கூட்டே என்ன வருதுண்டா ஒவ்வொரு தானங்கள் கூட்டுப்படுதண்டே கிள்ள கழிவடப்போகுது ஆனால் எந்த தானத்துக்கு முன்னால் எந்த தானம் பெரிய தானமோ அதுக்கு முன்னால் உள்ள அடையாளம் தான் இடப்பட போகுது இப்போ பாருங்கள் சக என்று இதையும் நாங்கள் பெருக்கி பார்ப்போம் இப்போ சகவும் சயவும் சய என்று வரும் அப்போ ஆறுல இருந்து நாலு கழிஞ்சா ரெண்டு என்று வருது பார்த்தீங்களோ என்ன ரெண்டு சக ரெண்டு ஏன் ஆ பெரிய தானம் வந்து ஆறு அதுக்கு முன்னால் உள்ள தான் இதுக்கு முன்னால் இடப்பட போகுது பார்த்திங்களா இதே மாதிரி இன்னும் ஒரு உதாரணம் சய அஞ்சு சக ஒன்பது இப்போ இதில் பெரிய தானம் ஒன்பது அப்போ சய அஞ்சு சக ஒன்பதுன்ற அப்படி ஏன்டா வேறு வேறு அடையாளங்கள் அப்போ கழிபட போகுது ரெண்டையும் கூட்டைக்கில் கழிபட போகுது அப்போ இருந்து அஞ்சு கழிச்சா நாலு விடவர் ஆனால் என்ன நாள் சகனாலோ சகனாளோ சக நாள் ஏனண்டா எந்த தானம் பெரிய தானம் ஒம்பது அதுக்கு முன்னால் உள்ள அடையாளம் சகண்டபடியாக சக நாள் இப்போ இன்னும் ஒரு உதாரணம் எட்டு சய பதிமூண்டு இப்போ இதில் வந்து சின்ன தானத்தில் இருந்து இந்த பெரிய தானத்தை கழிக்க இலாது அப்போ சஹ எட்டு சய இந்த பதிமூண்டுக்கு முன்னால் வந்து சக இருக்குன்னு கருத்து அப்போ பதிமூண்டு சக பதிமூண்டு இப்போ பாருங்கோ இந்த சகவும் இந்த சயவையும் பெருக்கேற்க சய தர சக சயன்று வரும் அப்போ சக எட்டு சய பதிமூண்டு இப்போ இதில் இருந்து இப்போ இருந்து எட்டை கழிச்சா அஞ்சு இதுல வந்து எந்த தானம் பெரிய தானம் பதினூண்டு பதிமூண்டுக்கு முன்னால இருக்கிற அடையாளம் வந்து சய அதனால சய அஞ்சு விட வரப்போகுது இது நோமல் இப்ப பதிமூண்டு முன்னால வந்திருந்தா பதிமூண்டு சய எட்டு நோமல் கழித்தல் மாதிரி ஆனா இது சின்ன தானத்துல இந்த பெரிய தானம் கழிக்க வந்ததால தான் இவ்வளவு உம் அடையாளத்தை மாத்தி நாங்க செஞ்சனாங்க அதே நான் இப்போ பெருக்கல் கணக்கு உங்களுக்கு செய்து காட்டன் பாருங்கோ மூண்டை இருபத்தெட்டால் பெருக்க போகிறேன் மூ இருபத்தெட்டு எண்பத்தி நாலு நாலுண்டு வரும் இப்போ அடையாளம் வந்து என்ன வரப்போகுதுண்டா மூண்டு ச தர சய இருபத்தெட்டு சக இன்று சய சய வெவ்வேறு அடையாளம் பெருக்கேக்குள்ள சய வரும் அப்போ சய எண்பத்தி நாலு இப்போ இன்னும் ஒரு கேள்வி பாருங்கோ சய நூற்றி இருபது தர சய ஏழு ஏழை நூற்றி இருபதால் பெருக்க போகிறேன் எண்ணூற்றி நாற்பது என்ன அடையாளம் முன்னால் வரும்டா சய இன்டு சய சக ஒரே மாதிரி அடையாளங்களை பெருக்கேற்கில் சக வருது சய இன்ட்டு சய சக அப்போ சக எண்ணூற்றி நாற்பது பிரித்தல் கணக்கொண்டு செய்து காட்டப்போகிறம் பாருங்க நூற்றி நாற்பத்தி நாலு சய இருபத்தி நாலால பிரிக்க பொருள் சக நூற்றி நாற்பத்தி நாலு சய இருபத்தி நாலால் பிரிக்க பொருள் இதுக்கும் பெருக்களுக்கான விதிமுறை தான் சய இன்று சக சய என்று வரும் நூற்றி நாற்பத்தி நாலு இருபத்தி நாலால் பிரித்த ஆறு அடையாளம் வந்து சய பார்த்திங்களா இன்னும் ஒரு உதாரணம்

பிரிக்க போகிறேன் இருபத்தேழு மூண்டாவில் பிரித்தா ஒன்பது சய இன்டு சய சக அதாவது சக ஒன்பது இதுதான் இதை விட இப்போ நான் கொஞ்சம் கொஷின்ஸ் போட்டிருக்கிறேன் இதை நீங்கள் இந்த முறைப்படி செய்து பாருங்க செய்து பார்த்துட்டு உங்களுக்கு விரும்பினா கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதில் போடுங்க நான் கண்டிப்பாக பார்ப்பேன் இதை விட உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கிழக்கு எழுங்க அதையும் நான் விளங்கப்படுத்தி உங்களுக்கு கண்டிப்பாக போடுவேன் தேங்க்யூ